வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு 10th இங்கிலீஷ் யூனிட் நம்பர் 6ல லாஸ்ட் லெசனுடைய பார்ட் 2 பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போலாம் மாணவர்களே. வைல் ஐ வாஸ் வண்டரிங் அபவுட் இட் ஆல், மிஸ்டர் ஹேமல் மவுண்டட் ஹிஸ் சேர் அண்ட் இன் த சேம் கிரேவ் அண்ட் ஜென்டில் டோன் விச் ஹி ஹேட் யூஸ்ட் டு மீ செட், மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ ஷால் கிவ் யூ. அதாவது ஃப்ரான்ஸ் வந்து அமைதியாக ஒரு ஆச்சரியத்தோடு கலந்து உட்காந்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் ஹேமல் வந்து அவரோட சேரில் போய் உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஜென்டிலான ஒரு வாய்ஸில், குழந்தைகளா இதுதான் வந்து நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கடைசி பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த ஆர்டர் ஹேஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லொரைன். த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ. This is your last French lesson. I want you to be very attentive. What a thunderclap these words were to me. அப்போ ஹேமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெர்லின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நம்ம எல்லாருமே இனிமேல் ஜெர்மன் தான் அல்சாஸ்லேயும் லொரைன்லேயும் சொல்லி கொடுக்கணும், ஃப்ரெஞ்சு இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்குது. அதனால் நாளைக்கு ஒரு புது மாஸ்டர் வந்து வராரு உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டீச் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த கிளாஸை ரொம்ப அட்டென்டிவாக கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும்போது, அது ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அப்படியே பார்க்குறாரு. ஓ த ரெச்சர்ஸ், தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் அட் த டவுன் ஹால். அதாவது இந்த வேர்ட்ஸை அவர் கேட்ட உடனே அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு நியூஸை கேட்டால் நம்ம சந்தோஷம் அப்படி பாதிக்கப்படுமோ அதை மாதிரி மாறிடுறாரு. அதே போல் இதுதான் நம்ம அந்த டவுன் ஹாலில் எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோணுது. மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், வை ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட், ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனி மோர், ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென், ஹோ How sorry I was for not learning my lessons, for seeking birds, eggs, or going sliding on the sod. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. இதுதான் அவருடைய கடைசி ஃப்ரெஞ்சு கிளாஸ்ன்னு நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுத கற்றுக்கிட்டேன், இன்னும் எனக்கு படிக்கக்கூட தெரியாதே, அப்போ எப்படி நான் இந்த கிளாஸ்லாம் இனிமேல் வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல உக்காந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, இத்தனை நாட்களாக நான் வந்து இந்த ஃப்ரெஞ்சோட அருமை தெரியாமல் நான் பேர்ட்ஸோட எக்ஸெல்லாம் தேடி அங்கே இங்கேயும் போயிட்டு விளையாடிட்டு இருந்தேன், கிளாஸை மிஸ் பண்ணிவிட்டு அதோட பார்க்ஸ்லாம் போயிட்டு நான் ஸ்லைடிங் விளையாடிட்டு இருப்பேன், என்னோடய புக்ஸ் இத்தனை நாளாக எனக்கு ஒரு நியூ சென்ஸாக தெரிஞ்சிச்சு, ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, எனக்கு அதெல்லாம் மேலே விருப்பமே இல்லாமல் இருந்துச்சு, என்னுடைய கிராமராக இருக்கட்டும், என்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த சயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், எப்படி விட்டு கொடுப்பேன், என்னோடய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி விட்டு கொடுத்துட்டு நான் இந்த லாங்குவேஜை கற்றுக்காமல் இருக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக உட்காந்துட்டுருக்காரு. அண்ட் மிஸ்டர் ஹேமல் டு The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. இவர் இதெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஹேமலையும் அதிகமாக மிஸ் பண்ணுறதா இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து இத்தனை நாள் வந்து ஹேமல் வந்து எரிச்சல் படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தாலும், ஆனால் இப்போ வந்து அவர் நான் அதிகமாக மிஸ் பண்ண போகிறேன், அவரை வந்து நான் திருப்பி எங்கே பார்க்க போகிறேன், அவர் எல்லாத்தையும் அவர் எனக்கு நடந்தது எல்லாத்தையும் என்னால் மறக்க முடியாது, அந்த ரூலர் வச்சுருக்கிறதாகட்டும், அவர் எனக்கு எரிச்சல் கொடுத்தபடி அவரோட வாய்ஸ் டோன் ரைஸ் பண்ணி நம்மளை பேசுகிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் எப்படி மறப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. Poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. அதனால தான் அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பெரிய வயசான மனுஷங்க எல்லாருமே அந்த கிளாஸ் ரூமில் பேக்கில் உட்காந்துட்டு சோகத்தோடு இருந்தாங்க போல அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹேமல் எப்பயும் போல இல்லாமல் இன்றைக்கி வித்தியாசமாக க்ளோத்ஸ் போட்டுட்டு வந்திருக்கிறதும் அந்த அவருடைய பிஹேவியர்ஸ் இப்படி இருக்கிறதும் எல்லாமே இதுக்காக தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டூ தட் தே ஹேட் நாட் கான் to school more. It was their way of thanking our master for his 40 years
of faithful service and of showing their respect for the country that was theirs no more. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இவங்க எல்லாரும் வருத்தத்தோடு இதை மாதிரி நடந்துகிட்ருக்காங்க போல இருக்கு. இவங்கலாம் திரும்ப ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்றதுனால இப்படி நடந்துகிட்ருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஹேமல் வந்து ஒரு மோர் தென் 40 இயர்ஸ்க்கு மேலே அங்கே டீச்சராக இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல், அதாவது நேர்மையானவர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இந்த ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாருமே அந்த வகுப்பறையில் பின்னால் வந்து உட்காந்துருக்காங்க. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear, and without one mistake. But I got mixed upon the first words and stood there, holding on to my desk, my heart beating and not daring to look up. இந்த வரிகளோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப குழப்பமாக இது எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹேமல் இவரோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு. இது உன்னோட டேர்ன், நீ வந்து உன்னோட ரெசைட் சொல்லணும். ரெசைட் அப்படின்னு சொன்னால் மனப்பாட பகுதி, ஏதாவது ஒரு வேலை படிச்சுட்டு வந்து மனப்பாடமாக சொல்ல சொல்கிறது தான் மனப்பாட பகுதினு சொல்கிறோம் இல்லைங்களா. அது போலவே பார்ட்டிசிபல்ஸ் பற்றி அதோடய ரூல்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி ரெசைட் பண்ணுறது தான் அவங்க கிளாஸில் இன்றைக்கி அவரோட டேர்னாக வந்திருக்கு. நம்ம ஃப்ரான்ஸ்க்கு பார்ட்டிசிபல்ஸ் பற்றி என்னென்ன ஒன்று கூட தெரியாது. அதுவும் இல்லாமல் ஹேமல் எப்படி சொல்லியிருக்காருன்னா, சத்தமாகவும் கிளியராகவும் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறத நினச்சி ரொம்ப குழம்பி போய் நிற்கிறாரு. அப்போ இவருக்கு எந்த வார்த்தையுமே வாயிலேருந்து வெளில வரலை. அவரோட டெஸ்க்கை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் தலையை கீழே போட்டுகிட்டே நிற்கிறாரு. யாரையும் நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ஐ ஹியர்ட் மிஸ்டர் ஹேமல் சே டு மீ, I won't scold you, little friends. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, Bah, I have plenty of time. I will learn it tomorrow. And now you see where we have come out. Ha, that's a great trouble with Alsace. She puts off learning till tomorrow. தலையை தொங்க போட்டு நிற்கிறத பார்த்த ஹேமல் என்ன சொல்கிறாருன்னா, லிட்டில் ஃப்ரான்ஸ் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் நமக்குள்ளேயே நம்ம சொல்லிப்போம், நிறைய நேரம் இருக்குது, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னு எல்லோரும் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஃப்ரெஞ்சை நம்ம படிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் ட்ரபிள் இல்லை, இந்த பெரிய ட்ரபிள் யாருக்கும் வந்திருக்கு, அல்சாஸ்க்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிற படிப்புகளை நாளைக்குன்னு இனிமேல் ஒத்தி போடவே முடியாது அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. Now, those fellows out there will have the right to say to you, How is it you pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language? But you are not the worst, poor little France. We have all a great deal to reproach ourselves with. இப்போ என்ன ஹேமல் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வெளியில் நிற்கிற எல்லா வயதானவங்களும் சரி புதுமக்களும் சரி நம்மளை கேட்குவாங்க, அதாவது நீங்கள்லாம் ஃப்ரெஞ்சு மேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, அப்போ நீ என்ன ஃப்ரெஞ்சு மேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நீ ஒன்று அந்தளவுக்கு ஒஸ்ட் இல்லை லிட்டில் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அதில் கடமைப்பட்டிருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் அதற்கான வழியில் நம்ம போகாமல் அதில் மாறுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. Your parents were not anxious enough to have you learn. They preferred to put you to work on a farm or at the mills, so as to have a little more money. இந்த வரிகளில் ஹேமல் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரான்ஸ் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு உன்னை படிக்க வைக்கணுன்ற ஆசை கிடையாது. அவங்க முதல்ல உன்னை விவசாயத்திற்கோ அல்லது ஏதாவது மில்லில் வேலை செய்யறதுக்கோ அனுப்பணும் தான் அதிகமாக நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணுன்றதும் அவங்க எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமல் ஃப்ரான்ஸ் கிட்டே சொல்கிறாரு. அண்ட் ஐ ஹாவ் பீன் பிளேம் ஆல்சோ. ஹவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ்? அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷிங், டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஹாலிடே?
இப்போ என்ன ஹேமல் சொல்ல நினைக்கிறாருன்னா, நான் என்னையும் குறை சொல்லிப்பேன், அதாவது பிளேம் அப்படின்னா குறை சொல்தல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் பலமுறை உன்னை ஃப்ளாஸ்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்லி அமைச்சிருக்கேன், நீ படிக்க சமயத்தில் உன்னை படிக்க வைக்கணும்னு இல்லாமல் என்னோடய கார்டனுக்கு ஒன்று அமைச்சது என்னோடய தப்பு. அது மட்டும் இல்லாமல் நான் பலமுறை ஃபிஷ் பிடிக்க போகும்போதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸை லீவ் விட்டுருக்கேன், இது என்ன நானே குறை சொல்லணும். ஏன்னா இப்போ ஃப்ரெஞ்சு படிக்க நேரம் இல்லாமல் போனதுக்கு நம்ம ஒரு குற்றவாளி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர் Mr. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it. Because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. Then he opened a grammar and read us our lesson. I was amazed to see how well I understood it. பேசிட்டே இருக்கும்போதே ஹேமல் ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்கு போகிறாரு. அதாவது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி சொல்கிறாரு. அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுலேயே. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கிளியரஸ்டான லாங்குவேஜ், அது வந்து ஒரு லாஜிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை அழகாக வர்ணிக்கிறாரு. நாம் அதை பாதுகாக்கணும், நம்ம அதை எப்போதுமே மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்றத காட்டிலும் தாய்மொழியாக இருக்க நமக்கு அதை எப்போதுமே மறக்காமல் இருக்கணும். ஒரு அடிமைப்பட்டிருக்க மக்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ், அதாவது அவங்களுடைய தாய்மொழி, அந்த லாங்குவேஜ் அவங்க எவ்வளோ நாள் மறக்காமல் அது அவங்க மனதுக்குள்ளே இருக்குதோ அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு கைதிக்கு அந்த சிறையோடைய சாவி கையில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஒரு நம்மளோட சுதந்திரம் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. அந்தளவுக்கு அது ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிராமர் புக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு பாடத்தை பார்த்துட்டு படிக்கும்போதே சொல்கிறாரு, எனக்கு இது எவ்வளோ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஆச்சரியத்தோடு நமக்கு நம்ம தாய்மொழியே வந்து எவ்வளோ எளிமையாக புரியுன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதே போல் அவர் அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை பற்றி வர்ணித்து சொல்கிறாரு. All he said seemed so easy, I think, too, that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. ஹேமல் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸ்க்கு எப்படி தோணுதுன்னா, இது வரைக்கும் நம்ம மாஸ்டர் இது போல் பொறுமையாகவும் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அவர் ரொம்ப ஆழ்ந்த ஒரு பொறுமையோட நிதானத்தோட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு புவர் மேன் வந்து தான் ஒரு இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற போல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எல்லா விஷயத்தையும், தான் எனக்கு என்னென்ன தெரியுமோ அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் சம்மந்தமாகவோ பொதுவான விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தன்னுடைய மாணவர்களுக்கு இன்றைக்கே இப்போவே அவங்க தலையில் ஏற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் நினைக்கிறாரு. ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங் தட் டே. மிஸ்டர் ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ் ரிட்டன் இன் எ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட். ஃப்ரான்ஸ் அல்சாஸ் They looked like a little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desk. You ought to have seen how everyone set to work and how quiet it was. கிராமர் கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க லெசனுக்கு போகிறாங்க. அதில் ரைட்டிங் ஒர்க்கு கொடுக்குறாரு ஹேமல். அப்போ மாணவர்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு ஹேமல் அப்படின்னா, ஒரு ரைட்டிங்கோட பேப்பர்ஸோட காப்பி செட்டு வந்திருக்காரு. அதில் எப்படி அழகாக எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரான்ஸ் அல்சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது. இதை பார்க்கும்போது ஃப்ரான்ஸுக்கோ மற்றவங்களுக்கும் எப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன ஃப்ளாக்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் அவங்க ரூமில் எல்லா இடங்களையும் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த ஸ்கூலோட கிளாஸ் ரூமோட ராடு அண்ட் தென் டெஸ்க்கு இது மேலே எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. எண்ணிக்கை இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ரொம்ப குவைட்டாக அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. The only sound was the scratching of the pens over the paper. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the littlest one, who worked right on tracing their fish hooks.
as if that was French too. On the roof, the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? அவங்க கிளாஸ்லேயே ஒரே சத்தம் தான் கேட்குது. அது என்னென்னா, அந்த பேப்பரில் பேனாக வச்சு ஸ்க்ராச் பண்ணுற சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. அதோட நிறைய வண்டுகள்லாம் அவள் கிளாஸ்க்குள்ளே வருது. அப்போ எப்போதுமே இந்த மாதிரி வண்டுகள் வரும்போது பசங்க சத்தம் போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே இருக்க சின்ன குழந்தைங்க கூட அந்த வண்டுகளை பார்த்து சத்தம் போடலை. அவங்க எல்லாமே அந்த ஃபிஷ் பிடிக்கிற ஹூக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஃப்ரான்ஸு அந்த ரூஃப் மேலே இருக்கிற பீஜின்ஸ்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் ரொம்ப சத்தமே கம்மியாக அழகாக கூவிட்டுருக்கு. அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த பீஜின்ஸ் எல்லாம் கூட ஜெர்மன் சொல்லி கொடுத்துருவாங்களோ என்னவோ இவங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புது. வென் எவர் ஐ லுக் அப் ஃப்ரம் மை ரைட்டிங், ஐ சா மிஸ்டர் ஹேமல் சிட்டிங் மோஷன்லெஸ் இன் ஹிஸ் சேர் அண்ட் கேசிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங் தென் அட் அனதர் as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. எப்பெல்லாம் ஃப்ரான்ஸ் தலை நிமிந்து பார்க்குறாரோ அப்போல்லாம் ஹேமல் வந்து சுத்தமாக அசைவே இல்லாமல் ஒரு சேரில் அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்ருக்காரு. முதல்ல ஒரு இடத்த பார்த்துட்ருக்காரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு இடத்த பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த கிளாஸ் ரூமை அவர் தன்னோட மனசுக்குள்ளே அப்படியே பதிய வச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fancy, for 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him. Just like that, only the desk and benches had been worn smooth. The walnut trees in the garden were taller and the hop vine that he had planted himself twined about the windows to the roof. How it must have broken his heart to leave it all. ஹேமல் மோர் தென் 40 இயர்ஸ்க்கு மேலே அந்த ஸ்கூல்லேயே இருந்துட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட கார்டனும் அந்த கிளாஸ் ரூமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அந்த விண்டோஸ் வழியாகவே ரெண்டுத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த இத்தனை வருஷங்களில் அந்த பெஞ்சஸ் டெஸ்க்கு எல்லாமே கொஞ்சமாக தேஞ்சி போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் நட்டிருந்த அந்த வால்நட்ஸ் ட்ரீஸ் அது வந்து அந்த கார்டன்லேயே ரொம்ப டாலராக வளர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நட்டு வச்ச அந்த ஹோப்மைன் ட்ரீ எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே முறுக்கிக்கிட்டு ஜன்னல் வழியாக போயிட்டு அந்த ரூஃப் வரைக்கும் நீட்டமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது அவருக்கு ஹார்ட்டே எப்படி பிரேக் ஆன மாதிரி இருக்குது, அதாவது ரொம்ப கவலையாக வருத்தமாக இருக்காருன்றதை அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. புவர் மேன் டு ஹியர் ஹிஸ் சிஸ்டர் மூவிங் அபவுட் இன் த ரூம் அபவுட் பேக்கிங் தி ட்ரங்க்ஸ் ஃபார் தி மஸ்ட் லீவ் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டே. அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, மேலையும் கீழே நடந்துட்டுறதோடு மட்டும் இல்லாமல் துணியெல்லாம் மடித்து ட்ரங்க்ஸ்குள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க ஊரை விட்டு போயாகணும் இல்லைங்களா. பட் ஹீ ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன் டு த வெரி லாஸ்ட். ஆஃப்டர் தி ரைட்டிங் வி ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் தென் த பேபிஸ் சாண்டர் தேர் பி பை போ பூ. என்ன தான் ஹேமலுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும், ஆனால் அவர் ரொம்ப கரேஜாக எதில் இருந்தாருன்னா, பசங்களுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதலே அவங்க கிராமர் கிளாஸ் முடித்தாங்க, அதுக்கடுத்து ரைட்டிங் வந்தாங்க, இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த இங்கே சின்ன குழந்தைங்க எல்லாமே பாபா பீபு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மழலையோட சத்தம் போட்டுட்ருக்காங்க. டவுன் தர் அட் த பேக் ஆஃப் த ரூம் ஓல்டு ஹாசர் ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஸ்பெக்டாக்கிள்ஸ் and holding his primer in both hands spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled with emotion and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. Ha! How well I remember it, that last lesson. கிளாஸ் ரூமில் பின்னாடி உட்காந்த அந்த ஓல்டு ஹாசர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஸ்பெக்டாக்கிள்ஸை எடுத்து போட்டுக்கிறாரு. தன்னோட கையில் இருக்க அந்த பழைய ப்ரைமர் புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ படிக்கும்போது அவருக்கு ஒரு தன்னை மீறி அழுதுகிட்டே படிக்கிறாரு. ஒரு வாய்ஸில் ஒரு நடுக்கம் தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஃபன்னியாகவும் சிரிப்பாகவும் இருந்தாலும் மனசுக்குள்ளே நமக்கு அந்த வருத்தம் தெரிய தான் செய்யுது. ஐயோ, என்னோட லாஸ்ட் ஃப்ரெஞ்சு கிளாஸ் இப்படி நான் நினப்பு வச்சுருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. All at once the church clock struck 12. Then the angels. At the same moment the trumpets of the Brucians returning from drill
sounded under our windows. Mr. Hamel stood up, very pale in his chair. I never saw him look so tall. கிளாக்ல கரெக்டாக 12:00 ஸ்டக் ஆகுது. அந்த நேரம் பார்த்து அங்கே இருக்க சர்ச்சில் ரோமன் கேத்லிக்ஸ் எல்லாமே ஜீசஸ் பர்த் ஆகும்போது ஹெயில் மேரி சொல்கிற மாதிரி நல்லா வேகமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிளாஸ் ரூமுக்கு அந்த விண்டோஸ் கீழே கேட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த புருஷியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே தன்னோட ட்ரில்லிங்லாம் முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ட்ரம்பர்ஸ் நடந்து வர சவுண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக அவங்க விண்டோஸ் கிட்டே கேட்குது. இதெல்லாம் கேட்டதுமே ஹேமல் எழுந்து நிற்கிறாரு. அவர் எழுந்து நிற்கும்போது அவர் முகம் ரொம்ப வெளிரி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போதும் இல்லாத போல் இன்னைக்கு ரொம்ப உயரமாக தெரிகிறாரு ஃப்ரான்ஸோட கண்ணுக்கு அவர். மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹீ ஐ பட் சம்திங் சாக்டு ஹிம். ஹீ குட் நாட் கோ ஆன். தென் ஹீ டேர்ன் டு தி பிளாக் போர்ட், டுக் எ பீஸ் ஆஃப் சாக் அண்ட் பியரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட் ஹீ ரோட் as large as he could, Vive la France. Then he stopped and leaned his head against the wall, and without a word, he made a gesture to us with his hand, school is dismissed. You may go. Hamel எழுந்து நின்னதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தையில் அழகாக சொல்கிறாரு, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவரால் பேச முடியல, அவர் வார்த்தைகள் எல்லாமே திக்கி திக்கி வருது. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டு பிளாக் போர்ட் பக்கமாக தன்னோட உடம்புல ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் ஏற்றி திரும்புகிற மாதிரி திரும்புகிறாரு. அதில் வந்து பெரிய பெரிய எழுத்துக்களாக விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது ஃப்ரான்ஸ் வாழ்க அப்படின்றதோட அர்த்தம் தான் அந்த இது. ஃப்ரான்ஸ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதுனதுக்கப்புறமா தன்னோட தலையை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக திருப்பி எதுவுமே பேச முடியாமல் ஒரு கெஸ்டர் கொடுக்குறாரு. கெஸ்டர்னா ஒரு சைகை. அந்த சைகை என்ன சொல்லுதுன்னா, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நீங்களாம் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது. இதில் வந்து புருஷியன்ஸ்க்கும், அதாவது ஃப்ரான்ஸ் அண்ட் புருஷியன்ஸ்க்கு நடந்த வாரை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த வார சமயத்தில் ஃப்ரான்ஸில் என்னென்ன மாற்றம் இருப்பது, அது குறிப்பிட்டு அல்சாஸ் அண்ட் லொரைன் அந்த பகுதிகளில் ஸ்கூலில் என்ன ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டும், அதில் ஃப்ரான்ஸுன்ற மாணவனுக்கும் ஹேமல்ன்ற மாஸ்டருக்கும் இருக்க ஒரு உறவு முறையும் அவங்களுடைய மன வருத்தங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.